ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளருக்கான ரிசல்ட் முடிவுகளை கொடுத்து ஒரு சில அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிசல்ட் ஆனது கடந்த 4-5 மாதங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பதில் இல்லாமையும் முடிவும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக தான் வந்து விட்டுட்டுருக்கேன். ஸோ அதுவும் கண்டினியூவாக விடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கடைசியாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட நிப்பாட்டிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மதியில் ரெண்டு பேருக்கு வந்து கேஸ் போட்டேன். ஸோ சரியான இடஒதுக்கீட்டின் படி இந்த ரிசல்ட் ஆனது அறிவிக்கப்படலை அப்படின்னு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் தற்காலிகமாக நிப்பாட்டுப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஆனால் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு தான் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இந்த ரிசல்ட்டை வந்து விட்டாங்க. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஏன் வரல அப்படின்னு மறுபடியும் தேர்வாளர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு பதிலாக கோர்ட் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ஒதுக்கீட்டு முறை பின்பற்றி நீங்கள் ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மதுரையில் நடந்த மாதிரி, அதாவது கேஸ் போட்ட மாதிரி, மீண்டும் ரிசல்ட் வெளியே பப்ளிஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கேஸ் போடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த ரிசல்ட் ஆனது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்காரத்தை கொண்டும் இதில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லைனா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அந்த பட்டியல், அதாவது இடஒதுக்கீட்டுக்கு அப்டேட் செய்யப்பட்டிருந்த பட்டியலை சரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வாளர்கள் தயாராக இருங்க, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள், அதாவது அந்த பணி இடஒதுக்கீட்டின்படி அந்த பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா சீரமைச்சு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்க அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களாக தான், மாவட்ட வாரியாக தான் வரும். எல்லா மாவட்டங்களும் ஒரே அடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கும் வந்து போட்டுருவாங்க. தாமதம் படுத்தவே முடியாது. போஸ்டிங் போடுறதுனால தான் இந்த கேஸே வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஸோ வேறு எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை தெரிவிக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம சேனல்லே போட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் கூட வந்து ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. புதிய தகவலோடு நடத்தி விடுவில். தேங்க்யூ.